ஹாய்ப்பா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கியூப், கனச்சதுரம். இப்போ இதுக்கு லாஸ்ட்டாக நம்ம பார்த்த டாபிக் பார்த்திங்கன்னா ஏரியாங்கிற டாபிக் பார்த்துருப்போம். அதில் வந்து ஏரியா, சர்க்கம்ஃபரன்ஸ், இல்லை பெரிமீட்டர்னு பார்த்துருப்போம். இனிமேல் உள்ள டாபிக் வால்யூம், த்ரீ டைமென்ஷனல் இதாகவும் பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா, அப்படி இல்லைனா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க, வளைபரப்பு. அடுத்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த புறப்பரப்பு. மூணாவது கனளவு. இதை பற்றி பார்க்க போகிறோம், சரியா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கியூப், கனச்சதுரம். இப்போ கனச்சதுரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரூமுக்குள்ளே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை சுற்றி எத்தனை சைட்ஸ் இருக்கும், நம்மளை சுற்றி நாலு பக்கம் இருக்கும், கடுதுண்ணா ரைட்டு, லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, அது போக டாப் அண்ட் பாட்டம், சரிதானே? அப்போ நம்ம ஒரு ரூமுக்குள்ளே இருக்கோம், நம்ம ரூமு சுற்றி நமக்கு மொத்தம் நம்மளை சுற்றி நாலு பக்கம், மேலே இங்கேயும் ரெண்டு பக்கம், அப்போ மொத்தம் ஆறு சைட்ஸ் இருக்கும், சரிங்களா? அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூம் வச்சுக்கோங்க. ஆனால் அந்த ரூம் எப்படி இருக்கணும்னா எல்லா லென்த் எல்லாமே சமமாக இருக்கணும், கிட்டத்தட்ட. அப்போ தானே அது கனச்சதுரம்னு சொல்ல முடியும். ஏன்னா சதுரத்தும் செவ்வகத்துக்கும் வித்தியாசம் என்ன? செவ்வகம்னா லென்த்தும் பிரத்தும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சதுரம்னு பார்க்கும்போது எல்லா பக்கமுமே நமக்கு சமமாக இருக்கணும், சரியா? இப்போ வந்து இப்போ ரைட் சைடில் ஒரு செவர் இருக்குன்னா அதனுடைய நாலு சைட்ஸும் சமமாக இருக்கணும், சரிங்களா? அப்போ கனச்சதுரத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரூமாக வச்சுப்போம், சரிங்களா? இப்போது இதில் வலைபரப்பு, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இப்போ நம்ம ரூமில் சென்டரில் உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை சுற்றி உள்ள பரப்பு. இப்போ நம்மளை சுற்றி பார்க்கும்போது நாலு செவர் இருக்குது, சரிங்களா? அதனுடைய பரப்பு என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒரு செவருடைய பரப்பு என்ன? ஏ ஸ்கொயர், சரிதானே? ஏன்னா எல்லாமே சதுரம் தானே, ஏ ஸ்கொயர். அப்போது நாலு பக்கங்கள்னு பார்க்கும்போது வலைபரப்பு ஃபார்முலா என்ன கிடச்சிரும்? ஃபோர் ஏ ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிரும், சரிங்களா? அடுத்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது வலைபரப்பு ப்ளஸ், அது போல் நம்ம எதை விட்டுருக்கோம், மொத்தம் ஆறு பக்கம். வலைபரப்புன்னு பார்க்கும்போது சுற்றி உள்ள நாலு பக்கத்தை மட்டும் நம்ம எடுத்துருக்கோம், டாப் அண்ட் பாட்டத்தை விட்டுருக்கோம், சரிதானா? அப்போது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்கும்போது ஃபோர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டாப்புடைய ஏரியா என்ன? ஏ ஸ்கொயர். பாட்டமுடைய ஏரியா ஏ ஸ்கொயர். அப்போ ஃபோர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும், சரிங்களா? வால்யூம்னு பார்க்கும்போது வால்யூமுடைய கான்செப்ட் என்ன? ஒரு ரூமுக்குள்ளே எவ்வளவு பொருட்கள் அடைபடும், எவ்வளவு ஸ்பேஸ் அதை ஆக்குபை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ கியூப், சரிங்களா? அப்போ கியூப் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு உண்டான ஃபார்முலா என்னென்னா, வலைபரப்புன்னா ஃபோர் ஏ ஸ்கொயர், மொத்த பரப்புனா சிக்ஸ் ஏ ஸ்கொயர், வால்யூம்னு கேட்டாச்சுன்னா ஏ கியூப், சரியாப்பா? இல்லை ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். அதாவது ஒரு கியூபுடைய சைடு வந்து 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டா நம்ம சிஎஸ்ஏ டிஎஸ்ஏ வால்யூம் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? அப்போ சிஎஸ்ஏன்னு பார்க்கும்போது ஃபோர் ஏ ஸ்கொயர் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 4 × 5² விச் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு பார்க்கும்போது 6 ஏ ஸ்கொயர். அப்போ 6 × 5² பார்க்கும்போது 6 × 25 விச் இஸ் ஈக்குவல் டு 150 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். வால்யூம் ஃபார்முலா ஏ கியூப் விச் இஸ் ஈக்குவல் டு 5 கியூப்ங்கும்போது 125 சென்டிமீட்டர் கியூப், ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தோங்க, எ கியூப் ஹேஸ் ஏ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் 486 சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஃபைண்ட் இட்ஸ் எல்எஸ்ஏ அண்ட் வால்யூம். அதாவது கியூபுடைய மொத்த பரப்பு கொடுத்துட்டா, மொத்த பரப்பு ஃபார்முலா என்ன? 6 ஏ ஸ்கொயர். 6 ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 486. அப்போ ஏ ஸ்கொயரோட மதிப்பு என்ன? 81னு கிடச்சிரும். ஏயோட மதிப்பு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 விச் இஸ் ஈக்குவல் டு 9, ஓகேவா? இப்போது எல்எஸ்ஏ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா வலைபரப்பு கண்டுபிடிக்கணும். வலைபரப்பு ஃபார்முலா என்ன? 4 ஏ ஸ்கொயர். அப்போ 4 × 81 இஸ் ஈக்குவல் டு 324 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? வால்யூம் கேட்டிருக்காங்க. வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப் விச் இஸ் ஈக்குவல் டு 9 கியூப். 9 கியூபோட மதிப்பு என்ன? 729 சென்டிமீட்டர் கியூப்னு கிடைக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஏ கியூபிக்கல் கண்டெய்னர் ஆஃப் சைடு 6.5 மீட்டர் இஸ் டு பி பெயிண்டட் ஆன் தி என்டையர் அவுட்டர் சர்ஃபேஸ். அதாவது இப்போ ஒரு கியூபிக்கல் பாக்ஸ் இருக்குது, அதை சுற்றி பெயிண்ட் அடிக்கணும், சரிங்களா? இஸ் டு பி பெயிண்ட் ஆனது என்டையர் அவுட்டர் சர்ஃபேஸ். என்டையர் அவுட்டர் சர்ஃபேஸ்னு பார்க்கும்போது மொத்தம் எத்தனை பக்கத்தில் பெயிண்ட் அடிக்கணும்? 6 பக்கத்துலையும் பெயிண்ட் அடிக்கணும், சரியா? சுற்றி 4 பக்கம், டாப் அண்ட் பாட்டம். ஃபைண்ட் த ஏரியா டு பி பெயிண்டட் அண்ட் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் இட் அட் த ரேட் ஆஃப் ருபீஸ் 24 per meter square. சரி, இப்போ 6 பக்கத்துக்கும் பெயிண்ட் அடிக்கணும். அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிடணும். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 6 ஏ ஸ்கொயர். இப்போ 6 × 6.5 ஸ்கொயர், அது எவ்வளோ வருது? 253.5
சென்டிமீட்டர் ஸ்கொயர் சாரி மீட்டர் ஸ்கொயர் 253.5 மீட்டர் ஸ்கொயர் சரிங்களா. இப்போ டோட்டல் காஸ்ட் எவ்வளவு, ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ செலவாகுது, 24 ரூபா. அப்போ 253.5 இன்ட்டு 24 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் தான் கிடைச்சிரும், ₹6084 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், எ கியூபிக்கல் டேங்க் கேன் ஹோல்டு 64,000 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர், ஃபைண்ட் த லென்த் ஆஃப் இட் சைட் இன் மீட்டர்ஸ். அதாவது வால்யூம் கொடுத்துருக்காங்கப்பா, ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கியூபிக்கல் பாக்ஸில் வந்து மொத்தம் 64,000 லிட்டர் தண்ணியை அதில் வந்து சேமித்து வைக்கலாம். இப்போ நமக்கு வந்துட்டு சைடு கேட்டிருக்காங்க மீட்டரில். இப்போ ஃபஸ்ட்டு வால்யூம் ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு 64,000 லிட்டர்ஸ், அதை மீட்டருக்கு மாற்றும்போது என்ன பண்ணால் போதும், டிவைடட் பை 1000 சரிங்களா. அதாவது 1 மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர்ஸ்ப்பா சரியா. அப்போ ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிரும், 64 மீட்டர்னு கிடச்சிரும். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 4 மீட்டர். ஓகேவா. அடுத்த கொஸ்டின், இஃப் த ரேஷியோ ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் 2 கியூப்ஸ் 2:3 மொத்தம் 2 கியூப் இருக்குப்பா. ஃபஸ்ட்டு சைடு வந்து 2, இன்னொன்று 3 எடுத்துப்போம். தென் த ரேஷியோ ஆஃப் தியர் சர்ஃபேஸ் ஏரியா வில் பி, இல்லை சர்ஃபேஸ் ஏரியான்னு கொடுத்துரு, நீ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு எடுத்தாலும் சரி, கேர்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு கொடுத்தாலும் சரி. இப்போ நான் வந்து இல்லை சிஎஸ்ஏ எடுத்திருக்கேன், டிஎஸ்ஏ எடுத்தாலும் 6 கேன்சல் ஆகிடும் சரியா. அப்போ 4A1² இஸ் டு 4A2² 4 கேன்சல் ஆகிடுச்சு. A1 பதிலாக 2 கியூபு, A2 பதிலாக 3 கியூப் சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. சாரி, A1 ஸ்கொயருக்கு பதிலாக 2 ஸ்கொயரு, A2 ஸ்கொயருக்கு பதிலாக 3 ஸ்கொயர் சரிங்களா. 4:9 கிடைக்கும். அதில் 2x 3x சப்ஸ்டிட் பண்ணணும்னு இல்லை, 2 3 சப்ஸ்டிட் பண்ணாலும் போதும் சரிங்களா. ஸோ ஃபைனல் ஆன்சர் 4:9 கிடைக்கும். ஓகேப்பா. இதில் வந்து ஒரு கொஸ்டின் பார்த்தோங்க, ஏ கியூபிக்கல் கண்டெய்னர் ஆஃப் சைட் இஸ் டு பி பெயிண்டட் அப்படின்னு அவன் என்டையர் அவுட்டர் சர்ஃபேஸ்னு கொடுத்துருக்கான். ஒரு சில நேரம் ஒரு கொஸ்டினில் எப்படி கொடுப்பாங்கன்னா, ஒரு கனச்சதுர வடிவில் ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் 4 சுவர்களை புதுப்பிக்கணும், அது போக ஃப்ளோரை புதுப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க சரிங்களா. அதாவது ஃபஸ்ட்டு 4 சுவர்களை புதுப்பிக்கணும் அப்படின்னா, நம்ம அந்த சுற்றியுள்ள 4 சுவர்கள்லாம் என்ன கண்டுபிடிக்கணும், வலைபரப்பு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தனியாட்டு ஏரியா ஆஃப் த ஃப்ளோர் மட்டும் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அது வந்து இப்போ அடுத்த ஒரு டாபிக் வரும், கியூபாய்ட் ஒரு டாபிக் வரும், அதில் பார்ப்போம் சரிங்களா.